நாளைக்கு நம்ம உலகநாயகன் கமலாசனோட விக்ரம் ரிலீஸ் ஆகுது. 1986 வந்த விக்ரம் பத்தி ஷார்ட்டா இப்ப பாக்கலாம். இதுல நம்ம கமலாசனோட நேம் அருண்குமார் விக்ரம். ஒரு ரா ஏஜென்டா இந்த மூவில வருவாரு. ஒரு மிசைல், அந்த மிசைல் வெடிச்சா பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுவாங்க. அந்த மிசைல இந்தியா கிட்ட இருந்து சத்யராஜ் திருடிடுறாரு. 10 நாள்ல அந்த மிசைல கண்டுபிடிச்சு சரி பண்ணலாம், எங்கேயாச்சும் போய் அந்த மிசைல் வெடிச்சிடும். சோ இந்த மிசைல கண்டுபிடிக்க நம்ம கமலாசன் உள்ள வராரு. சத்யராஜ் அந்த மிசைல எங்க கொண்டு போனாரு, நம்ம கமலாசன் அந்த மிசைல கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் விக்ரமோட ஸ்டோரி. 1986 கம்ப்யூட்டர் காமிச்சதா இருக்கட்டும், இல்லனா மிசைல காமிச்சதா இருக்கட்டும், பேராசூட்ல போறதா இருக்கட்டும், சிசிடிவி கேமரா பூட்ட உடைக்க யூஸ் பண்ற டிவைஸ் இந்த படத்துல வர எல்லாமே அந்த டைம்ல ரொம்ப புதுசா இருந்திருக்கும். அந்த டைம்ல இல்ல, விக்ரம நீங்க இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு புதுப்படம் பாக்குற ஃபீல தான் கொடுக்கும். அதுதான் விக்ரமோட ஸ்பெஷலு. அதே மாதிரி இல்லாத சலாமியான ஒரு நாட்டா காமிச்சதா இருக்கட்டும், பாகுபலிக்கு முன்னாடி இல்லாத ஒரு லாங்குவேஜா உருவாக்குனதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் விக்ரம்ல இருக்கு. ஸ்டண்ட், ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக், சினிமாடிராபியை டெக்னிக்கலாவே ஒரு டாப் நச்சான மூவி தான் விக்ரம். இப்ப அதே டைட்டில் நம்ம கமலாசனோட ஆக்டிங்ல நாளைக்கு விக்ரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து விக்ரம்ங்கிற ரா ஏஜென்டா தான் இந்த விக்ரம்லயும் நம்ம கமலாசன் பிளே பண்ணிருக்காரு. பழைய விக்ரம் நீங்க பாக்கலன்னா எப்படியாச்சும் பாக்க ட்ரை பண்ணுங்க. உண்மையாலே அது ஒரு வேற லெவல் மூவி. ஆனா அந்த விக்ரமோட ஸ்டோரிக்கும் இந்த விக்ரமோட ஸ்டோரிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. லோகேஷ் இந்த விக்ரம எப்படி எடுத்திருக்காருங்கிறத வெயிட் பண்ணி பாப்போம். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேக்கலையே? கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.